புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சர்க்கரை நோய் இருந்து அந்த சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுப்படுத்த குணப்படுத்த தேவையான முறையான சிகிச்சை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு உடல் உயிர் முதல் கொண்டு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களையும் அழிக்கக்கூடிய சக்தி சர்க்கரை நோய்க்கு உண்டு. உடலுடைய இயக்கம் எப்படி நடைபெறுகிறது? சாப்பிடுகின்ற உணவு, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலிற்கு தேவையான மாதிரி தேவையான அளவு உடலுடைய திசுக்கள் சத்துக்களாக மாற்றப்பட்டு நம்முடைய இயக்கத்திற்கு ஏற்றாற்போல அந்த சத்துக்கள் செலவழிக்கப்பட்டு உடலுடைய இயக்கம் நடைபெறுகிறது. சர்க்கரை நோய் ஏற்படும் போது இந்த சத்துக்கள் உடலில் சேருவதில் ஒரு பலவீனம். சத்துக்கள் ஏற்கனவே உடலில் சேர்ந்திருக்க சத்துக்கள் உடலை விட்டு வெளியே போகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உடலில் சேராமல் வெளியில் போகக்கூடிய ஒரு சூழல். இந்த மூன்று விஷயங்களும் நடைபெறும் போது நமக்கு ஏற்படுகின்ற நோய் தான் சர்க்கரை நோய். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் வெறும் உறுப்பு அல்லது உறுப்பு மண்டலம் சார்ந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் சார்ந்த நோயாக இல்லாமல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலை பாதிக்கின்ற நோய்களாகவே இருக்கிறத பார்க்குறோம். முதலாவது இன்றைக்கு இதய நோய்கள். இன்றைக்கு 99% பரம்பரை ரீதியாக இல்லாமல் நேரடியாக இதய நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக கட்டுப்பாடற்ற சர்க்கரை இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளவு முயற்சி செய்தாலுமே எவ்வளவு சிரமங்களை எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இந்த இதய நோய் சர்க்கரை நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவாகத்தான் நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு முதல் முறை இதய பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போகும்போது தான் அவர்களுக்கு கட்டுப்பாடற்ற சர்க்கரை இருக்கிறதே தெரியறத பார்க்குறோம். இன்றைக்கு 30 மேலே இருக்கக்கூடிய ஆண்கள், ஒரு முறை குழந்தை பெற்ற பிறகு இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை சர்க்கரைக்கான முழுமையான உடற்கூறு பரிசோதனை செய்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை செய்யவில்லை என்றால் உடலுடைய பாதிப்பு மிக மிக மோசமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இதய நோய்க்கான முதல் காரணமே சர்க்கரை நோயாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கட்டுப்பாடற்ற அறிந்து கொள்ளாத சர்க்கரை நோயாக இருக்கிறத பார்க்குறோம். இரண்டு, பக்கவாதம். இன்றைக்கு நிறைய பேர் பக்கவாதத்தால் பாதிக்கப்படும் போது இரவு நேரங்களில் திடீரென்று கை கால்களுடைய இயக்கம் ஏற்படவில்லை, சிறுநீர் கழிக்க எழுந்திருக்க முயற்சி செய்கிறேன் முடியவில்லை அப்படின்னு வரும்போது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பக்கவாதம் ஏற்பட்டு விட்டதுங்கிற ஒரு அதிர்ச்சியோட தகவல் நமக்கு வரும்போது கூடவே கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறதையும் பார்க்குறோம். இதையும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்குறோம். பக்கவாதம் சர்க்கரை நோயுடைய இரண்டாவது மிகப்பெரிய பக்க விளைவாக பார்க்குறோம். மூன்று, கண் நோய்கள். இன்றைக்கு அதீத காலம் கண் நோய்கள் ஏற்படுவதற்கு கண்கள் சார்ந்த உறுப்புகள் செயல்பாடுகள் காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட கட்டுப்பாடற்ற சர்க்கரையால் நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒன்று எதுனா கண் நோய்கள் தான். ஸோ கண் நோய்கள் இன்றைக்கு நமக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்துறத பார்க்குறோம். கண் நோய்களுடைய பக்க விளைவுகள் கண் பார்வை பாதிப்பு, கண் தெரியாமல் போவது வரை இன்றைக்கு நமக்கு காரணமாக இருப்பது நிச்சயமாக சர்க்கரை நோய் தான். கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நரம்பு மண்டல நோய்கள், கை கால்களுடைய இயக்கம் குறைந்து போவது, கை கால்களுடைய இயக்கம் செயல்பட முடியாமல் போவது, நடக்க முடியாமல் போவது, செருப்புகளை கால்களில் இட்டுக்கொண்டு நடக்க முயற்சி செய்தாலும் கூட என்னால் நடக்க முடியவில்லை அப்படிங்கிற அளவுக்கு உடல் பலவீனம் இருந்து கொண்டே இருப்பது காரணம் சர்க்கரை நோய். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறுநீரக செயல் குறைபாடு நோய்கள், இன்றைக்கு 20-30 சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்கள், சிறு வயதிலேயே சர்க்கரை நோயுடைய பாதிப்போடு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் இன்றைக்கு மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டிய நோய்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோய் தான். ஏன்னா பாதிப்புகள் அதிகமாக அதிகமாக, சர்க்கரையுடைய தீவிரம் அதிகமாக அதிகமாக, உணவு கட்டுப்பாடு இன்றி வெறும் மருந்துகளை மட்டும் கொண்டு சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது கூட நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பக்க விளைவாக இந்த சர்க்கரை சிறுநீரக நோய் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். தோல் நோய்கள்,
இன்றைக்கு சர்க்கரை உடலில் வந்து ஒரு 250-300 அளவுக்கு போதுன்னா அரிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும். பிறப்பிறப்பில் ஏற்படுகின்ற அரிப்புகள், நிறைய வந்து கை கால்களில் ஏற்படுகின்ற அரிப்புகள். இன்ஃபேக்ட் அரிப்புகள் ஏற்பட்ட பிறகு மருத்துவமனைக்கு போகும்போது தான் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதே தெரியும். மூட்டு வலிகள், குறிப்பாக தோள்பட்டை இறுக்க நோயின்னு சொல்லக்கூடிய கடுமையான மூட்டு வலி, அது ஏற்படுவதற்கு காரணமே சர்க்கரை நோய் தான். இந்தியாவை பொறுத்தவரையிலும் முதல்ல சர்க்கரை நோய் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலியாகத்தான் இருக்கும். மூட்டு வலிக்கு மருத்துவர்கிட்ட போய் என் கையை தூக்க முடியல, பின்பக்கம் கொண்டு போக முடியல, தலை வார முடியல, சட்டை போட முடியல அப்படின்னு போய் டாக்டரை பார்க்கும்போது தான் அவங்க உங்களுக்கு சர்க்கரை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு கடுமையான சர்க்கரை இருக்கிறத பார்க்க முடியும். சிறுநீரக மண்டல நோயிலிருந்து குழந்தையின்மை வரை 40 வயது இருக்கக்கூடிய ஒருவர் கூட 60 வயதில் ஏற்படக்கூடிய நோய்களை தாக்குகின்ற வரை எல்லாவற்றுக்குமே காரணம் சர்க்கரை நோய் தான். உடலுடைய ஆதார சக்தின்னு சொல்லக்கூடிய ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலுடைய பலம்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய், அந்த ஓஜஸ் குறைந்து போகும்போது நமக்கு எந்த வகையான மண்டல நோய்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ சர்க்கரை நோயை அலட்சியம் செய்ய வேண்டாம். அறிகுறிகள் தென்படும் போது மருத்துவ ஆலோசனை, இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். நவீன மருத்துவத்தோடு உதவியோடு சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை சிகிச்சைகளில் நாம் இருந்தாலும் கூட ஒன்றிணைந்த சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்குள்ளே போய் நம்மளுடைய நோயை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும். இதை பற்றி இன்னும் விவரமாக நாம் விவாதிப்போம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.